நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நாச்சியார். பாலா படம் என்றாலே கொஞ்சம் கூட யோசிக்காமல் திரையரங்குக்கு செல்லும் ஒரு கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தையே ஒரு நொடி யோசிக்க வைத்துவிட்டது தாரத்தப்பட்டை. மீண்டும் தன் ரசிகர்களுக்கு ஒரு தரமான விருந்து கொடுக்க ஜோதிகா, ஜி வி பிரகாஷ் என யாரும் எதிர்பார்க்காத கூட்டணியுடன் கைகோர்த்த பாலாவிற்கு வெற்றி கிடைத்ததா பார்ப்போம். படத்தின் கதை. படத்தின் முதல் காட்சியிலேயே இவனா கர்ப்பிணி பெண்ணாக ரயில்வே நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை ஒரு கும்பல் வலுக்கட்டாயமாக இழுத்து செல்ல அவர்களிடமிருந்து ஜோதிகா அந்த பெண்ணை காப்பாற்றி விசாரணை செய்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த கர்ப்பத்துக்கு காரணம் ஜீவிதான் என அவரை கைது செய்து போலீஸ் விசாரிக்கிறது. அவரும் தங்களுக்கு ஏற்பட்ட காதலை பிளாஷ்பேக்காக சொல்கிறார். பிறகுதான் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த குழந்தை ஜிவி பிரகாஷோடது இல்லை என்ற பிறகு யார் இந்த பெண்ணை ஏமாற்றினார்கள் என்பதை ஜோதிகா கண்டுபிடிப்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ். கதைக்களம் தற்போதுள்ள இளம் பெண்கள் எத்தனை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டியுள்ளது. பாலாவின் மாற்றம் இரண்டாம் பாதியில் விறுவிறுப்பு. இளையராஜாவின் பின்னணி இசை. படத்தின் பல்ப்ஸ். படத்தின் முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக செல்கிறது. பாலா கிளைமேக்ஸில் இறங்கிவிட்டார் என்றாலும் கிளைமேக்ஸில் அப்படி ஒரு விஷயத்தை ஜோதிகா செய்யும் பொழுது அதை யாருமே வீடியோ கூட எடுக்கவில்லை என்பது லாஜிக் மீறல். மொத்தத்தில் நாச்சியார் பாலாவின் அடுத்த இன்னிங்ஸ் முதல் வெற்றி. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5-3. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.